மைசூர் மாவட்டம் உன்சூர் தாலுகா யமக்குப்பா கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிந்து ஸ்ரீ வயது பத்தொம்போது யமக்குப்பா அருகே உள்ள பட்டோகாலா கிராமத்தை சேர்ந்தவர்தான் சச்சின் வயது இருபத்தைந்து இவர்கள் இருவருமே அடிக்கடி சந்தித்து கொண்டதால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நட்பாக பழகி வந்த இருவருமே பின்னர் காதலிக்க தொடங்கினர் கடந்த ஒரு வருடமாக இருவருமே தீவிரமாக காதலித்து வந்தனர் இவருடைய காதல் விவகாரம் இருவரது பெற்றோருக்கும் தெரிய வந்தது இருவரது பெற்றோருக்கும் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் சிந்துஸ்ரீயின் குடும்பத்தினர் காதலை கைவிட்டு விடும்படியும் அவரிடம் எச்சரித்துள்ளனர் மேலும் அவர்கள் சிந்துஸ்ரீக்கு வேறு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயதார்த்தமும் செய்தனர் சிந்துஸ்ரீயின் திருமணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை உன்சூரில் உள்ள வால்மீகி திருமண மண்டபத்தில் நடைபெற இருந்தது இதற்கான ஏற்பாடுகளை சிந்துஸ்ரீயின் குடும்பத்தார் தீவிரமாக செய்து வந்தனர் ஆனால் தனது காதலனை மறக்க முடியாமல் தவித்த சிந்துஸ்ரீ கதறி அழுதபடி இருந்துள்ளார் மேலும் அவர் தனது காதலனான சச்சினை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இருவருமே வாழ்வில்தான் ஒன்று சேரவில்லை சாவிலாவது ஒன்று சேருவோம் என்று முடிவெடுத்தனர் இதையடுத்து வீட்டில் யாரும் கவனிக்காத வேளையில் சிந்துஸ்ரீ வீட்டிலிருந்து வெளியேறினார் பின்னர் அவர் தனது காதலான சச்சினை சந்தித்துள்ளார் இதையடுத்து இருவருமே உன்சூரில் இருந்து மோட்டார் சைக்கிளில் குடகு மாவட்டத்தில் உள்ள ஹாரங்கி அணைக்கு வந்துள்ளனர் காதல தினமான நேற்று காலையில் இருவருமே ஹாரங்கி அணை பகுதியில் சுற்றி பார்த்தனர் அணைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திருந்த அவர்கள் சிரித்து பேசி விளையாடி மகிழ்ந்தனர் அதை அங்கிருந்த சிலரும் பார்த்துள்ளனர் அதையடுத்து அவர்கள் இரண்டு பேருமே நீர்த்தேக்க பகுதிக்கு சென்றுள்ளனர் பின்னர் தற்கொலை முடிவில் உறுதியாக இருந்த இருவருமே அணை தண்ணீரில் குதித்து மிட்டனர் இதை பார்த்த சிலர் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அவர்கள் இது பற்றி குஷால் நகர் புறநகர் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவலை தெரிவித்தனர் தகவலை அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி சிந்துஸ்ரீ மற்றும் சச்சினின் உடல்களையும் ஈட்டனர் இதையடுத்து போலீசார் அவர்களின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருமே அணையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது பின்னர் இது பற்றி அவர்களின் குடும்பத்தாருக்கும் போலீசார்கள் தகவல் தெரிவித்தனர் தகவலை அறிந்த அவர்கள் விரைந்து வந்து சிந்துஸ்ரீ மற்றும் சச்சினின் உடல்களை பார்த்து கதறி மலிந்தனர் பின்னர் அவர்களது உடல்களை போலீசார் பிரேத பரிசோதனைக்காகவும் மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து குஷால் நகர் புறநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உலகமே காதல் தினத்தை நேற்று உற்சாகமாக கொண்டாடிய வேளையில் ஒரு காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விடவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ போதே சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆகணும் அதையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி